सरण संप्रदाय अनुष्ठान रक्षण अभिमान ए सत्संग फॉर द प्रोपगेशन ऑफ रामानुज संप्रदाय रामानुज संप्रदाय तिल नम्मै अड़ित्त चल्वदु सरण सनातन धर्मतिर्क शरण शरणागति मार्गतिर्क ओरु वळिकाट्टि तीदिला नल्लोर तिरळाग तिरंडु वारुंगल संप्रदाय कैंकर्यत्तिल उंगळै संगमित्तुक कोळ्ळुंगल श्रीमान वेंकटनाथार्य कविता केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि समर्पिक्कக்கூடிய உபகாரங்கள் அந்த உபகாரங்களை சமர்ப்பிக்கிறார் அந்த தேவர்கள் எல்லாம் பாதுகையை செதுக்கி வச்சு கையில உபகாரங்கள் கொண்டு வரா அந்த உபகாரங்களை அவ வச்சிருக்கா அது பிரதிபிம்பமா தெரியும் பொழுது பாதுகையாள் அந்த உபகாரங்களை தான் பெற்று விட்டால் போல் தோன்றுகிறது அவள் தனக்குள்ளே வைத்திருப்பதை போல் தோன்றுகிறது சுமந்த மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அவர்கள் உபகாரங்களுடன் வருகிறார்கள் ஆனால் பாதுகையின் இடத்துல அந்த உபகாரம் அவ கையில தட்டு வச்சிருக்காள் இல்லையோ அந்த தட்டோட சேர்ந்து அது பிரதிபிம்பமாக தெரியும் பொழுது அவர்கள் சமர்ப்பித்த அந்த உபகாரங்களை பாதுகை தானே நேரடியாக பெற்றுவிட்டதை போன்றதான ஒரு அற்புதமான காட்சி விசேஷம் அங்கே காண கிடைக்கிறது என்பதாக சுவாமி சாதிக்கிறார் சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராஹ ஜயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவஹ பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் यदुपज्ञमशेषतः पृथिव्यां प्रथितो राघव पादुका प्रभावः वर्णस्तोमैः वकुलसुमनो वासनामुद्वहन्ति आम्नायानां प्रकृतिमपरां संहितां दृष्टवन्तं पादे नित्यप्रनिहितधियं पादुके रङ्गभर्तुः त्वन्नामानं मुनिमिह भजे त्वामहं स्तोतुकामः मणिमौलिशतेन बिम्बितेन प्रणतानां परितसुरासुराणां मुरभिन्मणिपादुके महिम्ना युगपत्तेषु समर्पितेव भासि पादुकासहस्रत्र 21वद् पद्धति बिम्ब प्रतिबिम्ब पद्धति रिफ्लेक्शन अंद बिम्ब प्रतिबिम्ब पद्धतिले கருடன் கூட எம்பெருமானுடையதான திவ்ய பிம்பத்தை தன்னகத்தே கொண்டு விளங்கக்கூடியதான கருடன் கூட பாதுகையில் தன்னுடையதான பிம்பத்தை பார்த்து அவன் அற்புதமாக ரசித்துக் கொண்டிருக்கிறான்னு சுவாமி தேசிகன் சாதித்தார் சுவாமி விரோத பரிகாரத்துல அறவும் கருடனும் அன்புடன் ஏந்தும் அடியிரண்டும் சாதிக்கிறார் விரோத பரிகாரம் அந்த கிரந்தத்தினுடையதான திருநாமமே அழகான திருநாமம் விரோத பரிகாரம் எங்கெல்லாம் கான்ட்ரவர்சியல் நம்ம நடிச்சுட்டு இருக்கோமோ அங்கெல்லாம் கான்ட்ரவர்சிஸே கிடையாது கான்ட்ரவர்சியே கிடையாதுன்றதாக சுவாமி அதை நிரூபணம் பண்றது ஸ்ரீமத் சாரம் முதலான கிரந்தங்கள்ல சாதித்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு இன்னும் கூட நம்ம நிரூடிய அணு நல்ல விஷயங்கள் நல்லா மனசுல நல்லா பதியணும் அப்படின்னு வரச்சே அப்ப அங்க வரக்கூடியதான சில சம்சயங்கள்லாம் கூட நமக்கு விரோத பரிகாரத்துல சுவாமி தேசிக்கு நீங்க அந்த விரோதத்தை சமனம் பண்ணி அந்த விரோதங்கள் எல்லாம் பரிஹரித்து நமக்கு விஷயங்களை எடுத்து காண்பிக்கிறது அப்ப அந்த விரோத பரிகாரத்தினுடையதான மங்களத்திலேயே சுவாமி பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ற அறவும் கருடனும் அன்புடன் ஏந்தும் அடி இரண்டும் சாதிக்கிறது பெருமாளுடைய ஒரு திருவடியானது அறவு மற்றொரு திருவடியானது கருடன் இப்ப அறவும் கருடனும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேருமோ பாம்பும் கருடனும் ஒன்னா சேர முடியுமோ அறவுனா பாம்பு கருடன் கருடனுக்கும் பாம்புக்கும் ஜென்ம பகைன்றது உண்டு எந்த சமயத்திலும் கருடனும் பாம்பும் ஒன்னா சேரவே முடியாது ஏன்னா ஜென்ம பகை அந்த பாம்பை பார்த்தாலே கருடன் கொத்தி தீத்துரும் பார்க்கிறோமே பிரத்யட்சமா நாகாந்தகா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் ஆனா சுத்த சத்தமயமான வைகுண்டத்துல ஆதிசேஷனும் கருடனும் பெருமாளுடைய ஒவ்வொரு திருவடியை தாங்கள் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப ரெண்டு பேருமே பெருமாளுக்கு பாதுகையா தான் இருக்கா அதனால்தான் சில கோவில்கள்ல பார்த்தோம்னு சொன்னா அந்த சீஷகாரிய பார்த்தோம்னா அது ஆதிசேஷ ரூபத்துல இருக்கும் அது சுத்தி சுத்தி இருக்கும் பெருமாளுக்கு கருடனும் ஒரு பாதுகை தான் ஆதிசேஷனும் ஒரு பாதுகை தான் அந்த விரோதத்தை பரிகரிக்கிறவர் ரெண்டு பேருக்கும் விரோதம் இருக்குன்னு இந்த க்ஷேத்திரம் எந்த இந்த உத்தமமான விரோத பரிகார கிரந்தம் அவதரித்த க்ஷேத்திரம் எங்க பெண்ணையாற்றின் கரையில கருட நதி கரையில கருட நதி கரையில அங்க சேஷ தீர்த்தமும் இருக்கு கருட தீர்த்தமும் இருக்கு
திருவகீந்திரபுர மகாத்தியத்தில் நாம சேவித்தோம்னு சொன்னா கருடனுக்கும் முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது, விசேஷமாக ஆதிசேஷனுக்கும் முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது. அது ஒரு சுவாரஸ்யம் உண்டு. என்ன சுவாரஸ்யம்? இங்கத்தான் சுவாமி தேசிகன் கருட மந்திரத்தை ஜபம் பண்ணி சித்தி அடைந்தார், கருடன் பிரத்யட்சமானார். அந்த கருடனுடைய அனுகிரகத்தினால ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை சுவாமி தேசிகன் அருள் செய்தார். இந்த கஷேத்திரத்துல பரமத பங்கம், விரோத பரிகாரம் முதலான உயர்ந்த கிரந்தங்களை சுவாமி தேசிகன் அருள் செய்தார். அப்ப சேஷத்த ஞானத்தை நமக்கு உபதேசிக்கக்கூடிய சுவாமி தேசிகன் கருடனுடைய அனுகிரகத்தினால இந்த ரிவிதேசத்துல பல சம்பிரதாய கைங்கரியங்களை பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரிகிறதோ இல்லையோ. அப்ப சேஷம் கருடன் ரெண்டும் சேஷோ கருப்பான்னு இவா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்திருந்து நமக்கு இந்த வைபவத்தை காண்பிக்கிறான். ஆகையால கருடன் அந்த பாதுகையில தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்க்கிறான் என்பதாக கீழே வர்ணித்தார். அதற்கு மேல பிரம்மருத்ராதி தேவர்கள்லாம் அவர்கள் அகமகமிக்கையா ஓடி ஓடி வந்து பாதுகையை சேவிக்கிறார். அப்படி சேவிக்கும் பொழுது பாதுகையில் அவர்களுடைய பிரதிபிம்பமானது காண கிடைக்கிறது, பாதுகையில் அவர்களுடைய பிரதிபிம்பமானது தெரிகிறது என்று சாதித்தார். மணிபங்கிஷுதேஷாம் அதிகாராந்தர சிருஷ்டி சங்கையேவ என்ற மூன்றாவது ஸ்லோகத்துல எங்க தங்களுக்கு பதவி பெடுமோ பாதுகாவி சற்று மாத்திருவாள் வித்ர பிரம்ம வினாடிகா பதவத வித்தியாச சங்காபரி என்பதாக அந்த தங்களுடைய பதவியானது மாறுதலுக்கு உட்பட்டதாகவும் தங்களுக்கு பதவி போயிடுமோ பயத்துல ஓடி வந்து இவர்கள் அந்த பாதுகையை பணிகிறார்கள். அப்படி பணியும் பொழுது பாதுகையில் அவர்களுடைய பிரதிபிம்பமானது தோற்றப்படுகிறது, தோன்றுகிறது என்று சாதித்தார். அதற்கு மேல அடுத்த ஸ்லோகம் தான் இன்னைக்கு நாலாம் ஸ்லோகத்திலே நம்ம பார்க்கணும். மணிமௌக்திக சதேன பிம்பித்தேன பிரணதானாம் பரிதஹா சுராசுராணாம் முரபின் மணிபாதுகை மகிம்னா யுகபத்தேஷு சமர்ப்பித்தேவ பாதி. கையில உபகாரங்கள் கொண்டு வரா பெருமாளுக்கு, சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு வர பெருமாளுக்கு கையில உபகாரங்கள் கொண்டு வரா. தேவர்கள்லாம் வரா, ரிக்தபாணின்னு உபயை யாத்துன்னு இருக்கு. ஆச்சாரியனை சேவிக்க போகச்சு, பெரியோர்களை சேவிக்க போக போச்சு, தெய்வதாலய தெய்வத்தை நிறத்துல போகச்சு, அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் நோயாளிகள் இவர்களெல்லாம் பார்க்க போகச்சு, ராஜாவை பார்க்க போகச்சு, வெறும் கையோட போகாதுன்னு சாஸ்திரம் சொல்லிட்டு. ஏதோ பெருமாளுக்கு சமர்ப்பணீயமான உபகாரங்கள் இருக்கு, நல்ல வஸ்துக்கள் இருக்கு, அந்த வஸ்துக்களை கொண்டு போறான். அப்ப அதை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறான் இல்லையா. அப்படி சமர்ப்பிக்கும் பொழுது என்னது? உபநீதம் உபாயனம் சுரேந்திரைஹி, உபநீதம் உபாயனம் சுரேந்திரைஹி. முன் ஸ்லோகத்துல மணிமௌலி சதேன பிம்பித்தேன பிரணதானாம் பரித சுராசுராணாம் அப்படின்னு சட்டாரி சாதிச்சுக்கிறதுக்கோசரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடி வரா. அந்த சட்டாரி என் தலையில சாதிக்கணும், உன் தலையில சாதிக்கணும், அகமாமிக்கையா அவர்கள் அந்த சட்டாரிக்கோசரம் தலையை நீட்டுறா. அப்ப எல்லோருடையதான சிரசிலையும் பாதுகையானது விளங்குகிறது, சட்டாரியானது விளங்குகிறது. அதே போன்று அந்த கிரீட்டங்களின் மேன்மையினாலே பாதுகையும் விளங்குகிறாள் அப்படின்னு சாதித்தார். இப்ப அஞ்சாவது ஸ்லோகத்தினால உபகாரங்களை கொண்டு வந்திருக்கா. உபநீதம் உபாயனம் சுரேந்திரைஹி பிரதிபிம்பலி பிரவிஷ்டம். அந்த உபகாரங்களோடு அவர்கள் பாதுகையில பிரதிபிம்பமாக தெரிகிறார்கள் அல்லவா. உபகாரத்தோட அவர்கள் பாதுகையில் பிரதிபிம்பமாக தெரியும் பொழுது அந்த உபகாரத்தை பாதுகாரேவி ஏற்றுக்கொள்வதை போல ஒரு உட்பிரேட்சை சாதிக்கும். ஸ்வயமேவ கில பிரசாத பூம்னாம் பிரதிகிருண்ணாசி முகுந்த பாதுகேத்தம். ஆஹா, எனக்காக இப்படி ஒரு உபகாரம் கொடுத்துருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம், நான் வாங்கிக்கிறனே அப்படின்னு அந்த உபகாரத்தை ஏற்றுக்கொண்டு விளங்குவதை போல பாதுகையில் பிம்பங்கள் தெரிகிறது. சரியா? என்ன அந்த உபகாரங்கள் பாதுகையின் மீது நிழலிடுவதை காண்பிக்கும் பொழுது அவை நிழல் அல்ல, அந்த உபகாரங்களே என்று நினைப்பதற்கு தோற்றமளிக்கின்றன என்று சார். அடுத்தது இப்ப அந்த திருவடி நிழல ஒரு உல்லேகனம் பண்ற ரொம்ப அழகான ஸ்லோகம். பெருமாள் சஞ்சாரம் கிளம்பணும், பாதுகையை சாற்றி கொண்டு தானே சஞ்சாரத்துக்கு பெருமாள் கிளம்புவான் வெளியில. அப்ப பாதுகா அங்க இருக்கு, ரங்கநாதன் எழுந்திரளி தன்னுடைய திருவடிய அந்த பாதுகை மேல அப்படி வைக்கணும். அதை சாற்றி கொள்ளுதுன்னா அந்த பாதுகைக்கு அந்த ஒரு குமிழ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை அப்படி எடுத்து போய் அந்த யந்திரிகா பத்ததியில அந்த குமிழியினுடைய அழகை சாதிப்பேன்.
யந்திரிகா பத்தத்தில அந்த குமிழினுடைய அழக சாதிக்கும் பொழுது அது பிரணவாக்கார ரூபத்துல சேவை சாதிக்கிறதுன்றதாக சொல்லி சொல்றோம். அது ரொம்ப அழகு. என்னன்னா பிரணவாகாரத்துக்குள்ள ரங்கநாதன் சேவை சாதிக்கிறான், பிரணவாகாரமான பாதுகையிலும் ரங்கநாதன் சேவை சாதிக்கிறான் என்பதாக அந்த குமிழிக்கு சுவாமி ஸ்லோகம் பண்றார் யந்திரிகா பத்தத்தில. அப்ப என்ன ஆயிருது, அந்த குமிழியோட இப்படி பெருமாள் திருவடி சேர்த்துக்கணும் இல்லையோ, அப்ப அவன் அந்த பாதுகை அங்க இருக்கு, பெருமாள் தன்னுடைய திருவடி அப்படி கொண்டு வரான்னா இந்த திருவடி தாமரைன்னு பேர் இல்லையா பெருமாளுடைய திருவடி, அந்த திருவடி தாமரையினுடைய பிரதிபிம்பம் பாதுகையில் பதிந்திருக்கக்கூடிய ரத்னங்களின் மீது பிறந்தால் என்ன ஆறுது, பெருமாள் திருவடி வைக்க வேண்டும் என்பதற்காக பாதுகை தன் மீது பல பல தாமரை பூக்களை உண்டாக்கி கொள்கிறாள் போலும்னு சாதிக்கும். அந்த திருவடி நடலே திருவடியினுடைய பிம்பமே, அது தாமரையோ இல்லையோ, தேனே மலரும் திருவடி தாமரைகள் தான் வர்ணிக்கிறார். திருவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் அம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷதி அளவந்தார் கேட்பாரு. தொச்சரணாம்புஜத்வயம் உன்னுடைய திவ்ய திருவடி தாமரைகள் எனக்கு எப்ப அலங்காரமாக போறது, எனக்கு எப்ப சிரோபூஷணமாக போறது அப்படின்னு அளவந்தார் கேட்கிறாரே. பெருமான் தான் அந்த பாதுகையை சாற்றி கொள்ளும் பொழுது அந்த பாதுகையின் மீது பெருமாளுடைய திருவடி நிழல் படுகிறதே, அப்பொழுது அந்த பாதுகையில் பல தாமரைகள் உண்டானார் போலே உண்டாகிறது. ஒரு அழகு. அதாவது ரசிக்கணும். ஒரு ஒரு என்ன ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட்ல சுவாமி இந்த ஸ்லோகத்தை கம்போஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா யாமத்துக்குள்ள கம்போஸ் பண்ணி ஆகணும்ன்றது பிரதிஜை இல்லையா. இப்ப என்ன மாதிரி டெக்னிக்கலான ஐடியாஸ் எல்லாம் சுவாமிக்கு வந்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த அதுவும் ஒரு ஸ்லோகம் பண்ணச்சே ஒரே ஒரு ஐடியா தான் வருமா, ஒரு ஸ்லோகம் பண்ணச்சே 1000 ஐடியாஸ் வரும். தனித்தனியா ஃபோல்டர்ஸை கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர்ஸுக்கு கரெக்டா ரீநேம் பண்ணி அந்த ஃபோல்டர்ஸுக்கு கரெக்டா அந்த சப்ஜெக்ட் மேட்டரை போட்டு வச்சு அந்த 32 பத்தி வரும்போது அதுக்குள்ள கரெக்டா இதை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணி எவ்வளவு பெரிய விஷயம் சுவாமி, எவ்வளவு பெரிய விஷயம். இன்னி வரையிலும் இந்த கின்னஸ் சாதனையை முறியடிக்கிறதுக்கு யாரெல்லாம் இருந்திருக்காளா, எதுக்கெல்லாமோ கின்னஸ் சாதனைன்றோம் அப்படின்றோம் இப்படின்றோம். நம்ம சுவாமி ரேஜகர் ஒரு கின்னஸ் சாதனை பண்ணிருக்காருன்னு உலகத்துல இன்னைக்கு உறக்க நாம பேசுறோமா? ஒரு வாழ்நாள்ல ஒருத்தர் 1000 கிரந்தங்கள் பண்ணிருக்கலாம், இன்ஃபேக்ட் 1000 புஸ்தகங்கள் ஒருத்தர் எழுதியிருக்கலாம், ஆனால் ஒரு ராத்திரிக்குள்ள 1008 ஸ்லோகம் கம்போஸ் பண்ண முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். இந்த கின்னஸ் சாதனையை எப்படி இந்த ரெக்கார்டை இது யார் இதுவரை யார் அங்கீகரிச்சிடும், உலகத்துல இது அங்கீகரிக்கப்பட வேண்டாமா? உலகத்துல இந்த சாதனை என்பது அப்படியே அப்படி அப்படி மேலோங்கி நிற்க வேண்டாமா? இப்படி ஒரு சாதனை பண்ணினவா யாருமே கிடையாதுன்னு உலகம் புரிஞ்சுக்க வேண்டாமா? என்னவோ தேசிகன் 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 நாம ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். சுவாமியினுடைய பிரபாவத்தை போக்கஸ் பண்ணி இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டியதான அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி பூர்வமான அற்புதமான அர்த்த விசேஷங்கள் 1000 இருக்கு. ரங்கேஸ்வரஸ்ய நவபல்லவலோபனியோ பாதௌ கதன்னு கடினா ஸ்வயமுத்வஹேயம் இத்யாகலைய நியதம் மணி பாதுகேத்வம் பத்மாஸ்தரம் வஹசி தத் பிரதிபிம்பலக்ஷாது. ஐயோ எம்பெருமானுடையதான மெல்லியதான அந்த பாதங்கள் இந்த கற்களின் மீது வந்ததுன்னா எப்படி இருக்கும், பாதுகையின் மீது உள்ளதான கற்கள் எம்பெருமானுடையதான திருவடிக்கு உறுத்துமே என்பதனாலே பாதுகாலை என்ன பண்றா, அந்த கற்களுக்கு பதிலாக தாமரை புஷ்பங்களை வளரச் செய்கிறார். பொருந்தார் கைவேல் நுதி போல் பரல்கள் பாய மெல்லடிகள் குருதி சோர விரும்பாத கான் விரும்பி வெய்யுரைப்ப. குலசேகர ஆழ்வார் பாசுரம், சத்ருக்களுடைய கையில இருக்கக்கூடிய கூர்மையான வேலை போல அங்க அப்படியே குத்துவான். பொருந்தார் கைவேல் நுதி போல் பரல்கள் பாய மெல்லடிகள் குருதி சோர, கால குத்தித்தான் எப்படி இருக்கும், விரும்பாத கால் விரும்பி வெய்யுரைப்ப வெம்பசி நோய் கூற இன்று பெரும்பாவியேன் மகனே போகின்றாய். எவ்வளவு பெரிய பாபத்தை பண்ணின நானு தசரதன், என்னுடைய பிள்ளையான நீ இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டத்துல நீ போறியே ராமானு ஓர் அடுறார் தசரதன் குலசேகர ஆழ்வார் பாசுரத்தன்.
சொல்லாம இருக்க முடியல சொல்றேன். சீதாதேவி காட்டுக்கு கிளம்புறா. அப்படி சீதாதேவி காட்டுக்கு கிளம்பச்சு போய் கௌசல்யா தேவிய சேவிக்க, அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க, அம்மா உங்க பிள்ளையோட சேர்ந்து நானும் காட்டுக்கு போறேன், 16 வருஷங்கள் நல்லபடியா இந்த விரதங்களை முடிச்சுட்டு நான் திரும்பி வரணும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, பெரியவாள்லாம் இருக்கிறது ஆசீர்வாதம் பண்ணுங்கன்றா. கௌசல்யை அங்க ஒரு ஸ்லோகம் சொல்றா சுவாமி, போஜ மகாகவியுடைய சம்பு கௌசல்ய ஒரு ஸ்லோகம் சொல்றா, ஏண்டியம்மா நான் எதுக்காக உனக்காக அழணும், நான் உனக்கு அழக நான் உனக்கு அழ அழ போறது இல்ல, நீ காட்டுக்கு போகும் பொழுது நீ அந்த காட்டுல நீ படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பார்த்து அங்க இருக்கக்கூடிய வனதேவதைகள் பிரம்மதேவனை சாபம் கொடுக்க போறாவா, பிரம்மதேவனுக்கே சாபம் கொடுக்க போறா, பிரம்மதேவன் அவர்கள் நிந்திக்க போறா அப்படின்னு. எம்மா நான் காட்டுக்கு போயிட்டு இருக்கேன், யாரோ வனதேவதைகள் பிரம்மதேவனை குறித்து அவர்கள் சாபம் அளிக்க போகிறார்கள், என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னுச்சே. அதுக்கு கௌசல்யா ரவி சொல்றா, கர்மே நிதாக சமயே கிரணை கடோரை காந்தார மத்திய பதவி சுனகம் பச்சாசு துவாம்பீக்ஷல கதிர்வனதேவதாபிஹி நிந்திஷ்யதே நியதமேவ நிமேஷஹானிஹி. தேவர்கள் இமையோர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் அல்லவா, அவளுக்கு கண் சிமிட்டவே மாட்டான், கண் இமைக்கவே மாட்டான். நளதமயந்தி உபாக்கியானத்துல பார்க்கிறோம் கதையில, தமயந்தி தன்னுடைய கணவன் நலனையும் மற்ற தேவர்களையும் எப்படி பகுத்தறிந்தாள் என்றால் கண் சிமிட்டுதலின் மூலமாக பகுத்தறிந்தாள். இமையோர் என்பதாக தேவர்கள் அப்படியே கண்ணை கொட்டா அப்படி மாதிரி முடிச்சு பார்த்துருந்தான், ஆனா இவெல்லாம் கண்ணை சிமிட்டின் இருந்தான், அதுலயே தமயந்தி கண்டுபிடிச்சுட்டான்னு கதை இருக்கு. இப்ப வனதேவதைகள்லாம் காட்டுல இருக்கு, சீதாதேவி முன்னாடி போறான், அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருகந்தி குஷகண்டகான் இது சீதாபி எத்விருத்தம் ஈயேஷபணாமிதம். எந்த பாதுகையினுடைய காரியத்தை நான் செய்கிறேன் என்று கல்லையும் முள்ளியும் தன்னுடைய கால்களில் குத்திக் கொள்கிறேன் என்று சீதாதேவி முன்னே சென்றாளோ அப்படின்னு. மிருகந்தி குஷகண்டகான், அங்க இருக்கிற கல்லு முள்ளி என் காலில் குத்திக்கிற ராமா, நீ கவலைப்படாத, நீ மிருதுவான பாதத்தோடு சௌக்கியமா நடந்து வாண்டா சீதாதேவி, அது ஒரு விசேஷம். அங்க இவர் கிளம்பி போற சீத ஒரு இடத்துல கால் வைக்கிற, நல்ல சித்திர மாசம் வசந்த ருத்து, ஆனா அக்னி நட்சத்திரம், காடு எப்படி இருக்கும் அப்படியே கீழே காலும் முள்ளும் பாறையும் பலவிதமான விஷ ஜந்துக்களோட கூடியதான காடு, அதுல சீத போறா ஒரு இடத்துல கால் வைக்கிறாளா, சட்டு அந்த இடத்துல காலில் முள்ளு குத்திருது, ஹா அப்படின்னு முள்ளு குத்துறதுன்னு ஸ்கலனம், ஒரு ஸ்லிப் ஆறுது இல்லையா, காலில் சட்டுன்னு முள்ளு குத்தின உடனே உடனே அப்படி நடுக்கும் போலியோ அப்படி சாஞ்சி பக்கத்துல இந்த பக்கம் ஒரு பாறை மாதிரி இருக்கு, ஒரு ஹில்லாக் மாதிரி இருக்கு, அதுல கை வைக்கிறா கொதிக்கிறது ஹா அப்படின்றான், ஏன்னா வெயில். கர்மே நிதாக சமயே கிரணை கடோரை காந்தார மத்திய பதவீஷு நகம் பச்சாசு, அடிக்கிற வெயிலானது நகத்துக்கு மேல சூடு கலப்புறதான், அடிக்கிற வெயில் நகத்துக்கு மேல சூடு கலப்புறது, அத கை வச்ச உடனே அப்படியே கொதிக்க அப்படின்றா, காந்தார மத்திய பதவீஷு நகம் பச்சாசு. இப்ப கால அடிபட்டு கொடுத்து அந்த கால் முள்ளு குத்திரதுனால காலை தூக்கி வைக்க முடியல, கை வச்சா கை பொறிஞ்சு போச்சு, அடுத்த அடி எங்க எடுத்து வைக்க முடியறதுன்னு தெரியல, துடிக்கிறா சீத தவிக்கிறா. அப்ப அந்த வனதேவதைகள் எல்லாம் பார்க்கிறதாம், இந்த பழா போன பிரம்மதேவன் எங்களை எல்லாம் இமையோரா படைத்து விட்டானே, நாங்கள் இப்படி பிராட்டி படக்கூடிய துயரத்தையும் துன்பத்தையும் பார்த்து அது கண்ணை மூடக்கூட முடியாமல் தவியாய் தவிக்கிறோமே, இந்த பிரம்மதேவன் ஏன்னா இப்படி எங்களை படைத்தானோ என்று அவர்கள் பிரம்மனை கோபித்துக் கொள்ள போகிறார், பிரம்மதேவனை நிந்திக்க போகிறார்கள், பிரம்மதேவனுக்கு சாபம் இடப் போகிறார்கள். பெண்ணே நீ படக்கூடிய அத்தகைய ஒரு துயரத்தை அவர்கள் பார்த்து வருத்தப்பட போகிறார்கள், நான் என்னடியம்மா சொல்லுவது அப்படின்னு கௌசல்யா தேவி அழறா. அப்ப பெருமாள் அவனுடையதான அந்த திருவடி இருக்கு பாருங்க, பிராட்டி பெருமாள் அவள்லாம் அந்த திருவடின்றது அப்படி அதான் அந்த அந்த மெல்லிசா இருக்கணும், அப்படி மிருதுவா இருக்கணும், எம்பெருவான் நடந்து போனோம், இப்ப பாதுகையின் மீது கற்கள் பதிந்திருக்கிறது, உடனே பாதுகை பார்த்துதான் அடடா பெருமாளுடைய மிருதுவான அந்த திருவடிக்கு நாம இந்த தண்டகாரண்யத்தை போல திருஷதுபசித பூமோ தண்டகாரண்ய யாத்ரா, சுவாமி பாதுகா சாஸ்திரத்துல சாதித்தார், திருஷதுபசித பூமோ கல்லும் முள்ளும் நிறைந்ததான தண்டகாரண்ய யாத்திரையினர்,
அந்த திருவடியானது மிருதுவான திருவடி. அதை வைப்பதற்கு நாம் கற்களை கொண்டு விளங்கக்கூடாது, பூக்களை கொண்டு விளங்க வேண்டும் என்று தன் கற்களில் பெருமானுடைய திருவடியின் பிரதிபிம்பமான தாமரை புஷ்பங்களை தோற்றுவித்து பாதுகாதேவி விளங்குகிறாள்னு சுவாமி சாதிக்கிறார். ரங்கேஸ்வரஸ்ய நவ பல்லவ லோபனீயோ பாதோ கதன்னு கடினா ஸ்வயமுத்வஹேயம் இத்யாகலைய நியதம் மணி பாதுகேத்வம் பத்மாஸ்தரம் வஹசி தத் பிரதிபிம்ப லக்ஷா பாதார்பணாத் பிரதமதோ ஹரிதஷ்பரம்பே மத்யே தவ பிரதிபலன் மணி பாத ரக்ஷே மன்யே நிதரிஷயதி ரங்க பதிர் யுகாந்தே நியக்ரோத பத்ர சைதம் நிஜமேவ ரூபம். அடுத்தது பாதுகையை சாற்றிக்கொள்ள திருவடி அருகில் வந்து அவருடைய திருவடியானது அந்த பாதுகையில் அழகியதான் ஒரு பிம்பத்தை காண்பித்ததை வர்ணித்தார். இப்ப சாற்றிக்கொள்வதற்கு எம்பெருமான் முடியறானோ இல்லையோ, அந்த பாதுகையை எப்பேற்பட்ட வணங்கா முடியா இருந்தாலும் பாதுகையை சாற்றிக்கொள்ளும் பொழுது பாடி லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்கா அந்த தலை குடிஞ்சிரும். பாதுகையை சாற்றிக்கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த தலை வணங்கிடும் இல்லையா, அது போல இப்ப அந்த தலை வணங்குகிறது, பெருமாளுடைய திருமேனி வணங்குகிறது. அதாவது பெருமாளுடைய திருமேனி பெண்டாது. அப்ப இந்த பெருமாளுடைய என்டையர் திருமேனுடைய ரிஃப்ளக்ஷன் அதில் அடிக்கிறது. அதான் சுவாரஸ்யம், பெருமானுடைய என்டையர் திருமேனியினுடைய ரிஃப்ளக்ஷன் அடிக்கிறது. அதை சுவாமி எப்படி உத்ரேட்சிக்கிறார் தெரியுமோ, அதை சுவாமி எப்படி தெரியுமா காண்பிக்கிறார், ஒண்ணும் இல்லப்பா, ஆலிலையில் பள்ளி கொண்டதான பரமன், பாலாலையில் துயில் கொண்ட பரமன், பதார்பணாது பிரதமதோ ஹரிதஷ்பரம் ஏ மத்தியே தவ பிரதிபலன் மணிபாத ரக்ஷே. இந்த பாதுகையினுடைய ஆகிருத்தியை பாருங்கோ, பெருமாள் தான் முன்னாடி வந்து குனிந்து அந்த பாதுகையின் மீது தன்னுடைய திருவடியை வைத்து ஆரோபணம் செய்வதற்கு முன்பாக அந்த பெருமானுடையதான என்டையர் திருமேனியும் பாதுகையில் ரிஃப்ளக்ஷன் பிம்ப பிரதிபிம்பமாக சேவை சாதிக்கும் பொழுது ஆலிலையில் சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஞாபகம் வருவார். பெருமாள் என்ன பண்ண, மஞ்சாடும் வரையேழும் கடல்களேழும் ஏழுமா மலைகளும் விசும்பும் எஞ்சாமல் வயிற்றளக்கி ஓர் இளந்தளிரில் கண் வளர்ந்த ஈசன். ஆண்டாள் என்ன பாடினா, ஆலிநிலையாய் அருளேலோரும் பாவாய்னா. ஆலிநிலையாய்னா என்ன அர்த்தம், ஆலின் இலை பட்டஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி சிரசா நமாமி கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம். என்ன சுவாரஸ்யம் தெரியுமா, அது பெருமாளுடைய கைவண்ணம் தாமரை கண்ணினையும் அரவிந்தம் வாய்கமலம் போலும் அடி இரண்டும் அபுதே. எல்லாம் பெருமாளுடைய திருமேனி முழுக்க ஒரு தாமரை காடு பூத்தா போல இருக்கு. கைவண்ணம் தாமரை கண்ணினையும் அரவிந்தம் வாய்கமலம் போலும் அடி இரண்டும் அகுதே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் அவரை நாம் தோழி தேவர் என்று அஞ்சினோமே. அந்த பெருமானுடைய அழகை பார்த்து பரகாரனாய் பராமத்ரங்கஷடாரி யோகி சரண ந்யஸ்தாத்மரக்ஷாபரம் ஸ்ரீமத்ரங்கஷடாரி வீரர குராட் லப்தாகமான் தத்வயம் ஈஷ்யாடம்பம் விவர்ஜிதம் சுபகுணைஹே
भान्तं महत्वं चजम् वन्दे वत्सविभूषणं भूतवरं श्रीकृष्णमार्यं सदा श्रीमते वास्य श्रीकृष्णमार्य महादेशिकाय नमः। பிரகார நாயகி மயங்கி அப்படியே ரசிக்கு சொக்கி போறான். திருமேனி முழுக்க ஒரு தாமரைக்காடு போல பூத்தார் போல இருக்கு. அப்ஜபாணி பதமரவிந்த லோச்சனம் நேத்ரசாத் குரு கரீஷ சதாமே. குரத்தாழ்வான் கேட்பாரு, அப்ஜபாணி பதமரவிந்த லோச்சனம், தாமரைக்காடு பூத்ததான திருமேனியான எம்பெருமானே, உன்னுடைய தேவப்பெருமாளினுடைய திவ்ய சௌந்தரிய திருமேனி எனக்கு எப்பொழுதும் கண்ணில் சேவசாதிக்கட்டும். அப்ஜபாணி பதமரவிந்த லோச்சனம் நேத்ரசாத் குரு கரீஷ சதாமேன்னு சாதிக்க. ஒரு விசேஷம், அதாவது ஒவ்வொன்றும் நம்ம ரசித்து ரசித்து அனுபவிச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் நமக்கு புரியும். இப்போ பெருமாள் தன்னுடைய கைத்தாமரையினாலே திருவடித்தாமரையை கொண்டு முகத்தாமரைக்குள்ளே அந்த திருவடித்தாமரைகளை நுழைக்கிறார். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம். சுவாமி உலகத்தில் ஆழ்வார் சொல்வார், பேரை குழவி சுவை துண்ணும் பாத கமலம் காணீரே, பேரை குழவி சுவை துண்ணும் பாத கமலம். உலகத்துல எல்லாரும் என்ன பண்ணுவான், குழந்தைன்னு சொன்னா விரலை போட்டு வாயில வச்சுப்போம், ஆனா இந்த குழந்தை காலை எடுத்து வாயில போட்டுக்கிறது, இந்த குழந்தை காலை எடுத்து வாயில போட்டுக்கிறது என்ன விசேஷம் அப்படிங்கிட்ட ரெண்டு அர்த்தம் பண்ணணும். இந்த குழந்தை என்ன பண்ணித்தான், அதுக்கு ஒரு ஆசை, என்னடா எல்லாரும் வந்து தேனே மலரும் திருவடி தேனே மலரும் திருவடின்னு இந்த திருவடியை அப்படி ஸ்தோத்திரம் பண்றா, எல்லாரும் இந்த திருவடி தான் எங்களுக்கு வேணும்ன்றா, விஷ்ணு ஓ பரமே பதே மத் உற்சாகன்னு வேற சொல்றதுன்றா, கேட்டா இந்த திருவடி தான் எங்களுக்கு எல்லாம்ன்றா. அப்படி என்ன இந்த திருவடியில அவ்வளவு சுவை இருக்கு. தவாமிருத சந்தினி பாத பங்கஜே நிவேஷிதாத்மா கதமங்கதிச்சதி ஸ்திதே ரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நெக்ஷுரகம் ஹி விக்ஷதே. நேக்ஷுரசம் ஒரு பாட்டம் உண்டு, ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்தனம். இதனுடைய பின்னணியில ஒரு அழகான கதை இருக்கு தெரியுமா உங்களுக்கு, ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய மகா ஒரு ராஜா, நம்ம சோழ சாம்ராஜ்யத்து ராஜாவோ பாண்டிய தேசத்து ராஜாவோ அவெல்லாம் நமக்கு ரொம்ப தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ராஜாலாம் யாரு, அங்கிருந்து வந்து படையெடுத்து நம்மளெல்லாம் ஜெயிச்சு அதுக்கப்புறம் நம்ம தலையிலேயே கல்லை கொண்டு நம்ம தலையில கல்லை வச்சு நம்ம தலையில கல்லை போட்டு அது மூலமா பல பல கட்டிடங்களை எழுப்பினேன்னு பேர் வாங்கி இருக்கக்கூடிய ராஜாக்கள். ஜெகநாத பண்டிதன் அப்படின்னு ஒரு பெரிய பண்டிதன் இருந்தான், அப்பைய தீட்சருடைய கான்டெம்பரரி மகா பண்டிதன். அந்த ஜெகநாத பண்டிதன் ஷாஜஹானுடைய அவை பண்டிதனா இருந்தான் அப்படின்னு ஒரு கேள்வி. மகா பண்டிதன் பரமபக்தன் பரமகிருஷ்ண பக்தன் ஜெகநாத பண்டிதன். ஒரு நாள் அந்த காலத்துல தென்தேசத்துலேருந்து யாத்திரையெல்லாம் பண்ணுவாளுங்க, அப்படியே யாத்திரிகர்கள் தென்தேசத்துலேருந்து வடதேசத்துக்கு யாத்திரை வந்தான். வந்தா ஜெகநாத பண்டிதனை சந்திச்சாவா, ஏண்டாப்பா உங்க ஊர்ல என்ன ரொம்ப பிரசித்தம், உங்க ஊர்ல என்ன ரொம்ப விசேஷம், ஏதாவது ஸ்லோகங்கள் சொல்லாங்க. பெரியவாள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சாலாம் ஒரு காவியங்கள், காவிய சாஸ்திர விவாதேன காலோகச்சதி தீமதாம். காவியம் சாஸ்திரங்கள், அதில் உள்ளதான நுட்பங்கள், அதில் உள்ளதான ரசங்கள், அதனுடைய விசேஷங்களை குறித்து பரிமாறிக்கொள்வதுதான் காலம்னே தவிர்த்து காவிய சாஸ்திர விவாதேன காலோ கச்சதி தீமதாம். காவியங்கள் சாஸ்திரங்கள் இவற்றில் உள்ளதான் அருஞ்சொற்பொருட்களை எல்லாம் ஆராய்ந்து பார்ப்பதுதான் பெரியோர்களுக்கு பண்டிதர்களுக்கு பொழுதுபோக்கு. ஜெகநாத பண்டிதன் அந்த வழிபோக்கரை பார்த்து கேட்டார், ஏன் சுவாமி உங்க ஊர்ல என்ன பிரசித்தமான ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கா, உங்க ஊர்ல என்ஜாய் பண்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கானார், இருக்குங்க என்ன இருக்குனர், எங்க ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னம்னு ஒரு கிரந்தம் எழுச்சியிருக்காரு, அதுல ஒரு ஸ்லோகம் சொல்றம்பார் அப்படின்னு. எம்பெருமானே உன்னுடைய தேனே மலரும் திருவடி தாமரையில் மனது வைத்த பிரீத்தியை வைத்த என்னுடைய மனது என்னும் மண்டு தவாமிருத செந்தினி பாத பங்கஜே நிவேஷித் ஆத்மா கதம் அங்கரிச்சது. எம்பெருமானே தேனே மலரும் உன்னுடைய திருவடி தாமரை எப்படி வண்டானது புஷ்பத்தில்
ஈடுபட்டது என்றால் அந்த வண்டு நல்ல தாமரை, தேன் பெருக்கக்கூடிய தாமரை. அந்த தேன் பெருக்குள்ள தாமரையில் அமர்ந்து அந்த தேனை சுவைத்ததான வண்டு எங்கேயாவது எருக்கும் போல போய் வாய் வைக்குமா? நெக்ஷுரகம் ஹி வீக்ஷதே. இப்போ பகவானுடைய திருவடி தாமரைகள்ல புத்தி போயிடுத்து, நான் அந்த திருவடி தாமரையினுடைய சுவை சுவைத்து பார்த்தோம் என்றால் அதன் பிறகு பரமாத்மனியோ ரக்தகா விரக்தகா பரமாத்மனி, ஐயா பரமாத்மா விடத்துல ஆசை, அவனை தவிர்த்து மற்ற விஷயத்துல பற்றுதல் அற்றதான ஒரு தன்மை என்றுதான ஒரு வைராக்கியம் ஏற்படாதோ? தவா அமிர்தசல் தினி பார பங்கஜே நிவேசிதாத்மா கதமன் யதிச்சதி ஸ்திதே ரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேக்ஷுரகம் ஹி வீக்ஷதேன்னு இந்த ஸ்லோகத்தை சொன்னவனே உருகி போயிட்டான் ஜெகநாத பண்டிதன். நமக்கெல்லாம் உருக்கம் வருதா? காவியரசம் இருந்தால்தான் உருக முடியும், பக்தி ரசம் இருந்தால்தான் உருக முடியும். அப்படியா உருகி போயிட்ட? அப்படியா? இப்படி ஒரு ஸ்லோகம் உண்டா? இப்படி ஒரு ஸ்லோகம் உண்டா? அடேங்கப்பா, ஒரு ஸ்லோகமே இவ்வளவு ரசமா இருந்தா மொத்தம் இருந்தா எப்படி இருக்கும்? கொடுங்க அந்த ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் முழுக்க வாசிச்சு வாங்கி, அதை வாங்கி நன்னா வாசிச்சு பார்த்து அந்த சுவையில ஈடுபட்டு ஜெகநாத பண்டிதன் கருணாலஹரி என்பதான ஒரு கிரந்தம் பண்ணினான். கருணாலஹரி மொத்தம் கிருஷ்ணருடையதான வைபவத்தை விளக்கக்கூடிய ஆச்சரியமான ஸ்லோகம், ஒரு ஸ்தோத்திரம். இப்ப எதுக்காக இந்த கதை வந்தது? கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம். அதை பெருவாழ்வு யோசிச்சான், எப்ப பார்த்தாலும் என் திருவடியில தேன் பெறுகிறது, என் திருவடியில தேன் பெறுகிறது, எல்லாரும் இதையே பத்தி பேசிட்டு இருக்கா. அப்படி என்னத்தான் இந்த திருவடியில ஒரு சுவை இருக்கு, இந்த திருவடியினுடைய தேனுக்கு என்ன ஒரு சுவை இருக்கு அப்படின்னு இவனுக்கு பார்க்கணும்னு ஆசை. மற்ற சமயத்துல பார்க்க முடியுமோ? அது சாத்தியமோ? இப்ப அழகான குட்டி குழந்தையா, ஆள் இன் இலையாய், ஆண்டாள் என்ன சொன்னான், ஆளின் இலையாய் அப்படின்னு அர்த்தம், அந்த ஆள இலையில இருக்கிறவன் அர்த்தம். அது மட்டும் இல்லை, ஆள் இன் இலையாய், ஏடபிள்எல் ஆள் இன் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. அவன் எங்க இருக்கான்? இலையாய். அவன் ஒரு சின்னதா கோகுல் சாண்டல் லெவலா லோகோவாயிட்டான். இப்ப அவனை யாரும் பார்க்கல, எல்லா வயதுக்குள்ளதான இருக்கா, யாரும் பார்க்கல. அதனால தன்னுடைய திருவடியின் மேன்மை என்ன, தன்னுடைய திருவடியின் சுவை எப்படிப்பட்டதுன்னு தெரிந்து கொள்வதற்காக இப்படி ஒரு அவதாரத்தை எடுத்து கராரவிந்தேனம் பதாரவிந்தம் முகாரவிந்தே விதிவேஷயந்தம்னு அதை சாட் 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 பார்த்து நன்னா கேட்டாக்கு நன்னாக்கு நன்னாக்கே ஆமாண்டா எல்லாரும் அதனால தான் இந்த திருவடி அவ்வளோ வசத்தியா பேசுறான்னு தன் திருவடியினுடைய தேன் சுவையை அவன் சுவைத்தான். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன? இப்ப ஆளின் இலையாய் என்ன பார்த்தோம், ஆலமாமரத்தின் இளவையில் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான்னு எல்லா வயிற்றுக்குள்ள போயிட்டு தோல்லியோ, எல்லா வயிற்றுக்குள்ளதானே இருக்கு. இப்ப இருங்களை வந்து என்ன பண்ணணும், ரட்சிக்கணுமே, இருங்களுக்கு ஆகாரம் வேணுமே, அதுக்காக பெருமாள் தன்னுடைய அமிர்தம், அந்த அமிர்தத்தை அவைகளுக்கு ஆகாரமாக்குறான். எப்படி கர்ப்பத்துல குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான தாய் நல்ல சத்தான ஆகாரங்களை சாப்பிட்டாலேயானால் அந்த கர்ப்பத்துல இருக்கக்கூடியதான சிசுவானது நன்கு போஷிக்கப்படுமோ, அது போல தன் கர்ப்பத்துல அனைத்தையும் வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மா என்ன பண்றான், அமிர்தம் தன்னுடைய திருவடி அமிர்தத்தை தான் உண்டு அந்த போஷாக்கை உள்ள இருக்கக்கூடிய சேத்தனா சேத்தனங்களுக்கு அளித்து அவற்றை அபிவிருத்தி பண்ணிக்கிறான். அதான் ஆளிநிலையாய். இப்ப ரங்கநாதன் பாதுகையை சாற்றிக் கொள்வதற்காக அங்கே அந்த பாதுகைக்கு முன்பாக குனிந்திருக்கக்கூடிய நிலையை பார்த்தால் அவனுடைய பிம்பம் பாதுகையில் பிரதிபலிக்கும் பொழுது அவன் ஆளிநிலையனாக, அவன் ஆளிநிலையனாக நமக்கு தோற்றம் அளிக்கிறான். இது ஒரு ஸ்லோகம். எங்க? போஜமகாகவியினுடைய சம்புராமாயணத்துல அதேதான். ஞக்ரோதபத்ரசமதாம்க்ரவஷப்ரயாதாம்அங்கீசகாரபுனரப்யுதரம்க்ருஷாங்க்யாஜீவாதவேதசமுகோரகபீடிதானாம்கர்ப்பச்சலேன வசதா ப்ரதமேன பும்சஹ. ஆலிலையில் துயில் கொண்ட பரமன் இப்பொழுது கௌசல்யாதேவியின் திரு உதரத்தில் துயில் கொண்டிருக்கிறான், வசிக்கிறான் பெருமான். கௌசல்யாதேவி பூர்ண கர்ப்பவதியா இருக்கான், அவள் கர்ப்பத்துல யார் இருக்கான், பெருமாள் இருக்கான். இப்ப கௌசல்யாதேவியுடைய உதரம் எப்படி ஆயிடுத்து சுவாமி? சாமுத்ரிகா லட்சணத்தின் படியாக பார்த்தோம் என்றால் ஸ்திரீகளுடைய உதரம் என்பது ஒரு ஆளிலையினுடைய வடிவத்தில் இருக்க வேண்டும், அதுதான் சாமுத்ரிகா லட்சணம்.
இப்ப கௌசல்யா தேவியினுடைய உதரம் அந்த கர்ப்பசமயத்தில் அப்படி இருக்கோ இல்லையோ, நக்ரோத பத்ர சமதாம் கிரமஷப்ரயாதாம் அங்கீசகார புனரப்யுதரம் கிருஷாங்கியாம். சாதாரணமா பார்த்தா பெண்களுடைய இடுப்புன்றது எப்படி இருக்கணும்னு சொன்னா மெலிந்ததா இருக்கணும், மெல்லிய இடையுடையாள் என்பதாக சாமுத்ரிகா லட்சணத்துல அதை வர்ணிக்கிறார். இப்ப கர்ப்பத்துடைய லட்சணத்தினால அது சற்றே பெருத்து இருந்தால் கூட அது எப்படி இருந்தது, ஆளிநிலையாய் அது ஆளிலை போன்று தான் இருந்தது. சுவாமி அதுதான் வயிறு பெருத்திருக்கே, அவள் பூர்ண கர்ப்பவதியா இருக்காளே, அது எப்படி ஆளிலையினுடையதான தோற்றத்துல தெரியும்னார். எப்ப எவ்வளவு அதுக்குள்ள இருக்கானோ அப்ப அது ஆளிலை மாதிரி தான். பட்டத்தலே தேவகி ஜட்டர கமலாஸ்தன சடகோப வாக்கோபிஷி ரங்ககிரகே சயித்தம்னர் பராசர பட்டர். எங்கெங்க பெருமாள் படுத்துட்டு இருக்கான், பட்டத்தலே தேவகி ஜட்டர கமலாஸ்தன சடகோப வாக்கோபிஷின்னர். பட்டத்தலத்துல படுத்துட்டு இருக்கான் ஆளிலையில, தேவகி ஸ்தனம் தேவகி ஜடரம் இங்க தேவகியினுடைய உதரம்னு சாதித்தார் பட்டர். போஜமகாகவி கௌசல்யாரையனுடைய உதரம்னு வர்ணிக்கிறது. பட்டத்தலே தேவகி ஜட்டர கமலாஸ்தன வேத சிரசி ஷடகோப வாக்வபுஷி ரங்ககிரகே சயித்தம் வரதம் உதார தீர்கபுஜ லோச்சன பாகு சம்ஹனனம் நமாமி படதார்த்திஹரம். இதெல்லாம் பெருமாள் அவன் அழகா படுத்துண்டு ரசிக்கக்கூடிய இடங்கள். கர்ப்பச்சலேன வசதா பிரதமேன பும்சாம் ஜீவாத்தவே தசமுகோரக பீடிதானம். ஐயா, எவனொருவன் பிரளய காலத்துல உலகனைத்தையும் தன் வயிற்றில் கொண்டிருப்பானோ, உலகனைத்தையும் தன் வயிற்றில் கொண்ட ஒருவனை தன் வயிற்றில் கொண்ட ஒருத்தி உலகனை. அதனால்தான் சுவாமி தேசிகன் யாரவா பிரத்தில சாதிப்பார், தேவகி பூர்ண கர்ப்பவதி. அந்த கர்ப்பத்தினால அவருக்கு ஆயாசங்கள் ஏற்படுறது, உடம்பு கொஞ்சம் சுகமா இருக்கும் இல்லையோ, அப்படி கர்ப்பத்தை கை வச்சு அப்படின்னு அவ என்ன பண்றா, அந்த கர்ப்பத்தை அப்படி கை வச்சுட்டு நிதானமா மூச்சு விடுறா. மூச்சு உடைச்சு அவளுக்கு பகவத் தியானம் ஏற்படுது. தேவகி எப்படி பகவத் தியானம் பண்றா, நாமெல்லாம் கல்பூராத்தியாச்சே கண்ணை முடிப்போம், தேவகி பகவத் தியானம் பண்ணச்சே கண்ணை மூடிண்டா. இந்த கண்ணு உபனிஷத் சொல்லித்து பராஞ்சி காணித்து இந்த வெளியில செலுத்த வேண்டிய இந்திரியங்களை உள்புக்கமா செலுத்து. என்றேனும் கற்கண்ணால் காணாத அவுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணால் காணுவேன் அழ்வார். இந்த கண்ணால பார்க்க முடியாதோ இல்லையோ, தேவகி இப்படி கண்ண முடிண்டா அப்படி சாஞ்சின்டா உள்ளுக்குள்ள அப்படிதான பார்வை போறது. கர்ப்பத்துக்குள்ள கிருஷ்ணன் இருக்கான், தன் கர்ப்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடையதான, அதாவது தன் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய வயிற்றுக்குள்ள தான் கர்ப்பவதியா இருக்கிறத தேவகி சேவிச்சாள்னு தாயை குழல் விளக்கம் செய்து தாமோதரன். அதான் உலகனைத்தும் தன் வயிற்றில் கொண்ட ஒருவனை தன் வயிற்றில் கொண்ட ஒரு தீ ஒருத்தி மகனாய் பிறந்துக்கு சுவாபரேஷம். அது பிரத்யமாவே அர்த்தம் சொல்லிச்சே சொல்றதா இல்ல ரசமா. உலகனைத்தையும் தன் வயிற்றில் கொண்ட ஒருவனை தன் வயிற்றில் கொண்ட ஒரு தீ என்ன அழகு. அதுபோல நியக்ரோத பத்ர சமதாம் கிரமஷப்ரயாதாம் அங்கீசகார புனரப்யுதரம் கிருஷாங்கியா ஜீவாதவே தசமுகோ ரக பீடிதானாம். ராவணன் என்றுதான கொடிய பாம்புனாலே நன்கு பீடித்தர்கள். அந்த ராவணன் என்றுதான கொடிய பாம்பு எல்லாரையும் கொத்தி வச்சிருக்கோம் இல்லையோ, அவளை பிழைக்க வைக்கணுமே. ஜீவாதவே தசமுகோ ரக பீடிதானாம் கர்ப்பச்சலேன வசதா பிரதமேன பும்சா. அத என்ன பண்ணுவாள், மகன் ஒருவனுக்கல்லாத மாமேனி மாயன்னரோடு ஆழ்வார். அப்பேற்பட்டதான பெருமாள் இங்க இவனுடைய கர்ப்பத்துல வளர்றான். அப்ப தேவகியனுடைய அவன் கௌசல்யனுடைய கர்ப்பம் அது நியக்ரோதம் ஆளிலையாச்சு. எதனால, இந்த எம்பெருமானுடைய சாந்தித்தினால. இப்ப பாதுகையில எம்பெருமானுடைய பிம்பம் தெரியும் பொழுது எப்படி தெரியறது, பாதுகையில எம்பெருமானுடைய பிம்பம் தெரியும் பொழுது எப்படி தெரியறது, அந்த பெருமாள் பாலாலிலையில் துயில் கொண்ட பரவன்றாக அதுவும் சேவை சாதிக்கிறது. அதனால்தான் சுவாமி பாதார்பணாத் பிரதமதோ ஹரிதஷ்பரம் ஏ மத்தியே தவ பிரதிபலன் மணிபாத ரக்ஷே மன்யே நிதரிஷயதி ரங்கபதிர்யுகாந்தே ந்யக்ரோத பத்ர சயிதம் நிஜமேவ ரூபம். அந்த வட்டபத்ரசாயி, வடபத்ரசாயி இல்ல வட்டபத்ரசாயி. வட்டபத்ரம்னா ஆளிலைன்னு பேரு, வட்டவிருக்ஷம் என்றால் ஆளிலைக்கு பேர். நியக்ரோத பத்ர சயிதம் நிஜமேவ ரூபம், தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை பெருமாள் அங்கே காண்பிக்கிறான் அப்படின்னார். அடுத்த ஸ்லோகத்தினால
यात्रावसानम् अधिगच्छति रंगनाथे विश्राणयस्य नुपदं मणिपादुके त्वं प्रायः प्रयाण समये प्रतिबिम्बितानां तीर्थावगाहम् अपरं त्रिदशेश्वराणां। இது ஒரு அழகான ஒரு ஒரு விசேஷம். இது உத்ரேக்ஷ யா பெருமாளுக்கு உற்சவங்கள் நடக்கிறது. பெருமாளுக்கு உற்சவங்கள் நடந்ததுன்னா உற்சவாந்தே அவபிருத்தாங்கிறதாக சொல்லி முக்கியமானது என்னது தீர்த்தவாரி அவபிருத்தஸ்தானம்னு சொல்லுவார். பிரம்மோத்சவங்கள் பவித்ரோத்சவங்கள் தான் நடைபெற்றதுன்னு சொன்னா உடனே அதுக்கு தீர்த்தவாரி திருடன் நாள் என்பதாக அந்த தீர்த்தவாரியை கண்டுகொள்ளணும். பெருமாளுக்கு விசேஷமான தீர்த்தவாரி நடக்கணும். தேவர்கள்லாம் என்ன பண்றா, பிரம்மோத்சவம் முடிஞ்சது பெருமாளுடைய உற்சவத்தெல்லாம் வந்து சேவிச்சா ஆச்சரியமா அனுபவிச்சா உடனே அவபிருத்தம் பண்ணணும். தீர்த்தவாரி காவேரியில தீர்த்தவாரி நடக்கும், சந்திரபுஷ்கரில் தீர்த்தவாரி நடக்கும். அந்த தீர்த்தவாரி முடிச்சுட்டு மறுபடியும் பெருமாள்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும் போது அடியன் ஊருக்கு கிளம்புறேன், அடியன் ரொம்ப சந்தோஷம், உற்சவங்கள்லாம் ரொம்ப நல்லா நடந்தது, ரொம்ப அற்புதமா இருந்தது, ஆனந்தமா இருந்தது அப்படின்னு விண்ணப்பிக்கணும் போது அதுக்காக திருப்பி வந்தா வந்து அங்க வந்து பெருமாள்கிட்ட அப்படி குனிஞ்சிருந்தாள்னா இப்ப ஏற்கனவே தீர்த்தவாடிட்டு வந்திருக்காவா. இப்ப அந்த பிம்பத்துல பார்த்தா என்ன இருந்ததுன்னா பாதுவையில் அவருடைய பிம்பம் தெரியும் பொழுது மறுபடியும் அவர்களுக்கு ஒரு அவபிருத்த ஸ்தானம் செய்வதை போல தோன்றுகிறது. இப்ப தண்ணிக்குள்ள முழுகச்சு அந்த ரிஃப்ளக்ஷனோட முழுகிறோமோ இல்லையோ, இப்ப பாதுகையின் மீது அவர்களுடைய பிம்பம் படும் பொழுது எப்படி இருக்குன்னா மறுபடியும் ஒரு தீர்த்தவாரி அவர்களுக்கு ஏற்படுவதை போன்று தோற்றுகிறதுன்னு சொன்னார் சுவாமி. யாத்ரா அவசானம் அதிகச்சதி ரங்கநாதே விஸ்ராணயஸ்ய நுபதம் மணி பாதுகேத்தும். பல தீர்த்த அவகாகனங்களை இந்த பாதுகாரேவி தான் நடத்தி வைக்கிறாள் என்பது அங்கே தெரிகின்றது. யாத்ராவசானம் அதிகச்சதி ரங்கநாதே விஸ்ராணயஸ்ய நுபதம் மணி பாதுகேத்தும் பிராய பிரயாண சமயே பிரதிபிம்பித்தானாம். கிளம்புறோம், அடிய நியமனம் வாங்கிக்கிறோம், ஆயிடுத்து உற்சவம்லாம் நல்லா சேவிச்சோம், நல்லா ஆனந்தமா அனுபவிச்சோம், அற்புதமான ஒரு பாக்யராதிசயங்களுக்கு கிடைச்சது என்பதாக அப்படி கையை கூப்பி சேவிக்கிறா பாருங்கோ. அப்ப அவளுடைய பிம்பம் அதுல தெரியும் பொழுது அங்க என்ன தெரியறது, பல தீர்த்தவாரிகளை இந்த பாதுகாரவி நடத்துவதை போல இருக்கு. அந்த இடத்துல அவ்வளோ அழகா அந்த மணியில விசேஷங்கள் தெரியறது. இப்படி அடுத்தது பிரம்மாவுடைய நிலைமையை சொல்ற ரொம்ப அழகா. தேவர்கள் தேவர்கள்னா வெறும் தேவர்கள் மட்டும் இல்லையே, பிரம்மருத்ராதிகளும் உண்டு. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டா சாமானியர்கள்லாம் வந்தார்கள், அவமா கிளம்பி போயிடுவான். ஆனா ஒருத்தர் கொஞ்சம் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவர், பெரிய பதவியில் இருக்கிறவர், அதுவும் முக்கியமான காரியகர்த்தா காரிய துரந்தரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறதுனா அவர் வந்தா இஷ்டத்துக்கு வருது இஷ்டத்துக்கு போறது முடியுமா? அப்படி தேவர்களுக்கு தான் பெருமாள் விட கொடுத்துட்டா எல்லா தேவர்களும் கிளம்பிட்டோம், பை பை சொல்லியாச்சு, டாடா சொல்லியாச்சு, எல்லாரும் கிளம்பியாச்சு. இப்ப பிரம்மதேவர் கடைசியா அவருக்கும் நாழியா எடுத்து அவரும் லேட்டா போனா அவாத்த மாமி சரஸ்வதி கோச்சுப்போம். அதனால பிரம்மதேவர் பெருமாள்கிட்ட தனியா ஏகாந்தமா வந்து விண்ணப்பிக்கிறது. அடிய இந்த வருஷம் உற்சவத்தை ரொம்ப நல்லா வந்தது, நிறைய பேர் வந்திருந்தா, போன வருஷத்தோட இந்த வருஷத்துல தனியாராதனால நிறைய பேர் சாப்பிட்டா, அண்ணா மூணு வேளையும் அண்ணா தனியாராதனா ரொம்ப விசேஷமா நடந்தது. அது தவிர வேற பாராயணம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு மனுஷாலாம் நல்லா சேர்ந்திருந்தா, ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. உற்சவத்தில் சில சமயம் வாகனம் ஏழை பண்ணிச்சே தண்டு குறியும், கொடை தொப்புளிக்கள் விழும், தேர் சக்கரத்தில் ஏதாவது ஆபத்துகள் ஏற்படும், அந்த மாதிரி சிரமங்கள்லாம் எதுவும் இல்லாமல் பெருமாள் கிருப்பையோட உற்சவத்தை பூர்த்தி பண்ணிவிட்டார். அது ரொம்ப விசேஷமாக நஞ்சியர் சாரிப்பார். பெருமாள் வந்து பெரிய பெருமாள் உற்சவம் முடிஞ்சு பட்டர் தன்னுடைய திருமாளைக்கு திரும்பி எழுந்தொழுகிறாராம். அப்போ பட்டர் எப்படி இருந்தாராம், அந்த உத்திரியை தவிர்த்து இந்த பசங்கள்லாம் பட்டமளிப்பு விழாத சினிமாலாம் பார்க்குறோமே, காலேஜ் எல்லாம் பார்க்கிறவன், அந்த பட்டமளிப்பு விழாத ஊர் வந்து எல்லாரும் கேப்பரா அப்படி தூக்கி போட்டு ஹாறு குதிக்கிறாளோ, இதை யார் பண்ணினா முதல்ல பட்டர் முதல்ல அந்த மாதிரி பண்ண தன்னுடைய உத்திரியத்தை அப்படி விசிறினார் ஆகாசத்துல பட்டர். ஆஹா, பெருமாள் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் பத்து நாள் பிரம்மோத்சவத்தை ஆச்சரியமாக நடத்தி கொண்டு மறுபடியும் சொஸ்தானத்தை பெருமாள் சேர்ந்துட்டான ஒரு சந்தோஷத்தை பட்டர் அப்படி காண்பிச்சாராம். அப்படி அந்த அந்த உத்திரியத்தை அப்படி ஆகாசத்துல விசிறி அதை ரசிச்சாராம். பெரியவாள்லாம் அப்படி ரசிப்பான், குழந்தைய போல பெருமாளுடைய அந்த பிரம்மோத்சவத்தை பெருமாளுக்கு நடக்கக்கூடிய வைபவங்களை ரசிப்பான். சதீவ பிரியபர்த்தாரம் ஜனனீவ ஸ்தனந்தயம்னு தன்னிடத்துல அதிகமான காதல் கொண்ட கணவனை மனைவியானவள் எப்படி மகிழ்விப்பாளோ, தன்னிடத்துல மகிழ்ந்து பால் சாப்பிடக்கூடிய அந்த குழந்தையை தாயானவள் எப்படி வாஞ்சையுடன் வளர்ப்பாளோ, அது போல அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமான் எடுத்த அனுபவங்கள்னு சொல்றான்.
அர்ச்சாவதாரத்துல எம்பெருமானிடத்துல அனுபவங்கள் என்று காண்பிக்கிறார். இப்ப உற்சவம் தான் முடிஞ்சது, பிரம்மதேவர் வந்து விண்ணப்பிக்கிறார், அடியான் சுவாமி என்னென்ன நடந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஆனந்தமா நாங்கெல்லாம் ரசிச்சோம், ஆஹான்னா எல்லாரும் எப்படின்னா அப்படின்னா அது அப்ப அவர் சேவிக்கிறோமோ இல்லையோ, பிரம்மதேவர் வந்து சேவிக்கிறார். ஒரு தலையா நாலு தலை, அந்த நாலு தலை ஒவ்வொரு பாதுகையினுடைய பிம்பத்துல தெரியறதோ இல்லையோ. இப்ப பிரம்மா ரெண்டு விதமா யோசிக்கிறார், ஒன்னு இமீடியட்டா தனக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு பிரம்மா அதுல வந்துட்டாரு அர்த்தம். அது மட்டும் இல்ல, எத்தனையோ அகிலாண்டங்கள் எத்தனையோ பிரம்மாக்கள் வரலாம், இன்னொன்னு நான் இப்ப இருக்கேன், இதுக்கப்புறம் எத்தனையோ கல்பங்கள் உண்டாக போறது, மன்னந்தரங்கள் உண்டாக போறது, யுகங்கள் யுகாந்தரங்கள் உண்டாக போறது, அவற்றுக்கெல்லாம் ஒவ்வொரு பிரம்மாக்கள் இருக்கா, பாதுகாரவி எல்லாரையும் ரெடி பண்ணி வச்சுட்டான். என்ன பண்ணிட்டா பாதுகாரவி, இவன் அத்தனை பேரையும் ரெடி பண்ணி வச்சுட்டான், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டான் பிரம்மாவுக்கு. ஓஹோ நம்ம வேலை முடிஞ்சு போச்சு போய் சுவாமி, நமக்கு அவ்வளவுதான் காரியம், நாம இனிமே ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டோம், எப்ப வேணா நமக்கு விஆர்எஸ் கொடுத்து ஆத்து காமிச்சிருவான்னு பிரம்மா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறார் மென்டலி. எதை பார்த்து, தன்னுடைய பிரதிபிம்பத்தை மணி பாதுகையில தானே பார்த்துட்டு பிரம்மாவுக்கு இப்படி ஒரு எண்ணம் தோன்றது. அது ரெண்டு கதை இருக்கு இந்த விஷயத்துல. கருடன் என்ன பண்ணாரா, ரொம்ப கர்வப்பட்டாராம், நான் தானே தாச சகா வாகனம் ஆசனம் துஜகா எஸ்தே விகா விதானம் வியஜனம் திரையமயான்னு நான் தானே இருக்கேன், பலவிதமா உனக்கு பலவிதமா உனக்கு இருக்குல்ல, என்ன விட்டா உனக்கு யார் கிடைப்பா அப்படின்னாராம். ஓஹோ அப்படியா, நான் பெருமாள் இந்த ஸ்வேதத்வீபம் பக்கத்துல ஏதோ ஒரு தீபம் ஒண்ணு இருக்கு, ஒரு தீவு ஒண்ணு இருக்கு, அங்க ஒரு நாள் போயிட்டு வா நான் பெருமாள், யார கருடனை கருடன் இங்கே அங்க போனார். அங்க போனா இப்ப இவர் பாக்குறாரு இந்த கருடன், இந்த கருடனை காட்டும் ஆயிரம் பங்கு பலம் வாய்ந்தவர்களாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கருடர்கள் அங்கே கருடனுக்கு காட்சி கொடுத்தார். ஆனா அந்த எங்க பார்த்தாலும் ஒரே கருட சுரூபமா இருக்கு, கருடன் கருட பார்வை இருக்கு கருடன், அவரே கண்ண கசகி கசகி பாக்குறாரு, நான் பார்க்கறது உண்மையா பொய்யா நிஜமா பொய்யானே தெரியல அவருக்கு, ஏன்னா எங்க பார்த்தாலும் அதே கருட மயமா இருக்கு. அப்புறம்தான் கருடனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, நாம பெருமாளுக்கு வாகனமா இல்ல, பெருமாள் நம்மை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற உண்மைய கருடன் புரிஞ்சுட்டாராம். அதனால்தான் சுவாமி சாரிப்பார், நித்திய சூரியர்களுக்கெல்லாம் சுயமா ஞானம் கொடுத்து சுயமாக விஞ்ஞானாகனு அவளுக்கு எப்பொழுதுமே தர்மபூத ஞானத்துடைய விகாசம் இருக்குன்றதுனாலேயே அவளுக்கு சுவாபாவிகத்துவம் வந்துருமான, சுபாவத்தகா நிரஸ்த நிகில, இந்த பிரம்மசப்தத்துக்கு அர்த்தம் பண்ணார் சிவாஷகாரர், பிரம்மசப்தேனச்சுவாவத்தகா நிரஸ்த நிகில தோஷ யத்ர அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாகனு வர்ணிக்கிற. அப்ப அது நித்திய சூரியர்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டா, நித்திய சூரியர்களுக்கு சுபாவத்தகான்னு வருமா, இயற்கையாகவே அவர்களுக்கு அத்தகைய ஒரு குவாலிபிகேஷன் இருக்கா, கிடையாது. எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் அவளுக்கு இருக்கே தவிர்த்து அவளுக்கு இயற்கையான அந்த குவாலிபிகேஷன் கிடையாது இல்லையோ. இன்னொரு கதை எங்க பெருக்கிற சுவாமி சாதிப்பார், என்னடா அனுமார் ஒரு தடவை என்ன பண்ணாரா, ராமன் கிட்ட என்ன ராமா நீ மோதிரம் கொடுத்த, அந்த மோதிரத்தை நான் வாங்கிட்டு பத்திரமா வச்சுண்டு இங்கேருந்து சமுத்திரக்கரைக்கு போய் அங்கேருந்து மகேந்திரகிரி மேலே ஏறி அந்த சமுத்திரத்தை பெரிய ஜம்ப் பண்ணி தாண்டி நான் வந்து லங்கைக்கு போய் சீதையை பார்த்து அவளுக்கு அந்த மோதிரத்தை கொடுத்து ஆஸ்வாசம் பண்ணி எல்லாம் பண்ணி அப்புறம் உங்ககிட்ட வந்து சமாச்சாரத்தை சொல்லி ஒன்னு அழைச்சின்னு போய் பெரிய யுத்தம் பண்ணி எவ்வளோலாம் பண்ணிருக்கல்ல. சி அஃப்கோர்ஸ் நான் நீ என்ன பாராட்டணுன்றது போச நான் சொல்லலை, ஏஷ சர்வஸ்வபூதோமே பரிஷ்வந்தோ ஹனுமதாக சொல்லி நீ சேர்த்து பட்டின்ட்ட, ஓகே நான் நான் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. யோசிச்சு பார்த்தா நான் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி வேற யாராவது பண்ணுவாளா, வேற யாருக்காவது இந்த மாதிரி பண்றதுக்கு முடியுமா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பிரம்மா அனுமான் ரெண்டு மூணு தடவை தோழகையில குளிக்கின்னு சொன்னேன். ராமன் பார்த்தனே ஏடா இந்த மோதிரம் தான் சொல்றேன், இதை தானே நீ எடுத்து வந்தேன்னு சொன்னேன், அதான விஷயம் அப்படின்னு தூக்கி போட்டேன். ஏதா தன் கையில இருந்த மோதிரத்தை மோதிரத்தை தூக்கி போட்டியண்ணா ஹனுமான் தூக்கி போட்டனா, நீனும் போய் என்னையும் சீதையும் தேடி கண்டுபிடிச்சு ஒன்னா சேர்த்து வச்சேன்னு சொன்னீங்க இல்லையோ, எங்க இந்த மோதிரத்தை எனக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு நான் பெருமாள் தோ இப்ப 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 தோ கொண்டு வந்துடுறேன் பாரு ஒரு செகண்ட், என்ன பெரிய விஷயம், சாதாரண சமாச்சாரத்தை இந்த மோதிரத்தை தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமா, நான் அப்பவே ஏற்பட்ட லங்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சீத்தையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு உன்னையும் சீத்தையும் ஒன்னா சேர்த்திருக்கேன்,
இந்த மோதிரத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமா. ராமா தோ வெயிட் பண்ணு, தோ வெயிட் பண்ணு, தோ வந்துட்டு, தோ வந்துட்டேன்னு அந்த காடு, அது ஒரு காடு மாதிரி, ஒரு மலை மாதிரி வச்சுக்கோங்களேன், அங்க அப்படியே தேடிட்டே போற மோதிரத்தை தேடிட்டே போற, தேடிட்டே போனா அங்க ஒரு மகரிஷியுடைய ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல மகரிஷி உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணுவார், அவர் பக்கத்துல ஒரு பெரிய கமண்டலம், அந்த கமண்டலம் முழுக்க தழும்பு தழும்பு ஜலம் இருக்கு அந்த கமண்டலத்துல. இவர் அங்கே இருந்து அனுமார் வந்தார், யாரோ மகரிஷி ஒரு பெரியவர் அச்சே தபஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு அவர் பார்த்து கை கூப்பி சேவிச்சார். யார் பாரு, நாடிய நான் தான் ஆஞ்சநேயன் ராமதூதன் ராமதாசன் வந்திருக்கேன். ஓ ரொம்ப சந்தோஷம், மோதிரத்தை தேடி வந்தியான். யாரு அந்த மகரிஷி? அனுமாருக்கு தூக்கி வரப்படுது. சுவாமி நான் மோதிரத்தை தேடி வந்தேன் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி வேணா தெரிஞ்சுட்டு போட பரவாயில்ல, உனக்கு என்ன விஷயம், மோதிரம் எங்க இருக்கு தெரியணும்? இந்த கமண்டலத்துக்குள்ள விழுந்திருக்காய் பாராணின்னு. ராமன் தூக்கி போட்ட மோதிரம் கமண்டலத்துக்குள்ள விழுந்திருக்குமான பாராணி தான் கைவிட்டு தேடி பார்த்துக்கோ என்பா, கிடைச்சா சந்தோஷம் தானே, உனக்கு லாபம் தானே. ஹனுமான் கைவிட்ட அந்த கமண்டலத்துக்குள்ள கைவிட்டா என்னன்னா, அந்த கமண்டலத்திலிருந்து புடி புடியா மோதிரங்கள் வந்துட்டே இருக்கு. புரியுதா? அப்படியே அடுத்தடுத்து மோதிரங்கள் வரிசையா அவருக்கு கமண்டலத்துக்கு கையில கிடைச்சிட்டே இருக்கு. என்னடா இது, இவனும் புரியலையே, ஒன்னும் ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு பாக்குறாரு. பார்த்தா ஒரே மாதிரி மோதிரம், அந்த ராமாராமான் ராமநாமம் பொறிக்கப்பட்டதான் ஒரே மாதிரி மோதிரம், நிறைய பிடி பிடி பிடியா வந்துட்டே இருக்கு, டசன் டசனா வருது. பூக்கி வாரி போடுறது ஹனுமாருக்கு, என்ன சுவாமி இந்த கமண்டலத்துக்குள்ள உள்ள மோதிரம் இருக்குன்னு. அதான் ஒண்ணும் இல்லடா, ராவன் அப்பப்பா அவதாரம் பண்ணிட்டு இருக்கான், அப்பப்பா ஆஞ்சநேயரை வச்சு இந்த மாதிரி காரியங்கள் பண்ணிட்டு இருக்கான் பெருமாள். என்ன இந்த ஆஞ்சநேயரா ஒருத்தர் வந்தாருன்னா, அவருக்கு உடனே நான் தான் எல்லாத்தையும் பண்ணினேன், ராமனுக்கு நான் தான் சகாயம் பண்ணினேன், நான் சகாயம் பண்ணலாம் ராமனால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு கர்வம் வருது. அதனால பெருமாள் அப்பப்ப இந்த மோதிரத்தை இங்க தூக்கி போட்டுருவான். அவன் தூக்கி போட்ட மோதிரம் எல்லாம் இங்க இருக்கு, இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆஞ்சநேயர்கள்லாம் வந்துட்டு போயிருக்கா அப்படின்னு அந்த மகரிஷி சொன்னார். அப்பதான் அனுமானுக்கு உண்மையே புரிஞ்சுது, ஆஹா இது எதுவுமே நம்முடைய காரியம் இல்ல, தேனவினா திருணமபி நச்சலதி, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பத அவர் புரிஞ்சின்றார். அது போல இப்ப பிரம்மதேவர் தான் கடைசியா வந்து பெருமாள்கிட்ட நியமனம் பெற்று போகும் பொழுது பாதுகைய சேவிக்கிறார். அப்ப பாதுகைய சேவித்தால் அந்த பாதுகையில் தன்னுடைய பிம்பங்கள் தெரியும் பொழுது பிரம்மா என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, அடுத்தடுத்து மற்றவர்கள் பாயிண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு ரெடியா இருக்கா, பல பிரம்ம இனி வரக்கூடிய காலங்களுக்கு அடுத்தடுத்து அப்பாயின்மெண்ட்டுக்கு எல்லாரும் சித்தமா இருக்கான்னு பிரம்மதேவர் புரிஞ்சுக்கிறார். உச்சாவசேஷு தவ ரத்ன கணேஷு மாதா வேதாஹ பிரயாண சமயே பிரதிபிம்பதாங்கஹ அசங்கதே மதுபிதோ மணி பாதுகே த்வாம் ஆகாமி கல்ப கமல ஆகாமி கல்ப கமலாசன பங்கி கர்ப்பாம் ஆகாமி கால கமலாசன பங்கி கர்ப்பாம் ஆகாமி கால இனி வரப்போகிற கால விசேஷங்கள்ல கமலாசன பங்கி மேல மேல எத்தனை பிரம்மதேவரோ எவ்வளவு பேர் இருக்க போறாரோ எத்தனை உண்டாக போறதோ என்னவோ ஒண்ணுமே தெரியலையே சுவாமி. அந்த கடைசியா வந்து பிரம்மதேவர் சேவிக்கச்சே அடுத்தடுத்து உண்டாக கூடியவர்களை பார்த்து அந்த பிரம்மதேவராக பாதுகையில் உண்டான தன்னுடையதான பிரதிபிம்பத்தை பார்த்து இனி வரக்கூடிய காலத்தில் கல்பங்களில் உண்டாகக்கூடிய பிரம்மதேவர்கள் என்று நினைத்தான். இப்ப எல்லாரையும் பெருமாள் அனுப்பிடுறார், எல்லாம் உற்சவம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் அவாவா கிளம்பி போயாச்சு, தேவர்களுக்கெல்லாம் விடை கொடுத்தாச்சு. அப்ப பெருமாள் அந்த புறத்திற்கு உள்ளே எழுந்தருளுகிறார். அப்படி அந்த புறத்திற்கு பெருமாள் எழுந்தருளும் பொழுது அங்க இருக்கக்கூடியதான ஸ்திரீகள்லாம் அவர்களுடைய நிழல் பாதுகையில் விழும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை வர்ணிக்கிறது. ஆலோல ரஷ்மினியதாம் மணி பாதுகே த்வாம் ஆருஹ்ய சஞ்சரதி ரங்க பதௌ சலீலம் அந்தப்புரேஷு யுகபது சுதிருஷோ பஜந்தே டோலாதிரோஹண ரசம் தொயி பிம்பிதாங்கியஹ. அம்மா பாதுகையே, நீ ஊஞ்சல் போன்றிருக்கிறாய், உன்னுடைய கிரணங்கள் நீண்டு ஊஞ்சல் கயிறுகள் போன்று அங்கே காட்சி அளிக்கின்றன.
அவர்களுடைய நிழல் உன்னுடைய உன் மீது அழகாக படிந்திருப்பதினாலே பாதுகையான உன் மீது அந்தப்புற பெண்களுடைய பிம்பம் பதிந்திருக்கும் பொழுது பலகையில் அமர்ந்து கொண்டு ஊஞ்சலாடுவதை போல பாதுகையில் பதிந்த தங்களுடைய நிழலை பார்த்து அந்த அந்தப்புற பெண்கள் அழகானதொரு அனுபவத்தை பெறுகிறார்கள். ஆலோலரஸ்பணியதாம் மணி பாதுகேத்வாம், ஆலோலம்னு அர்த்தம் அப்படியே ஊஞ்சலாடுறது. பாதுகைதான் ஊஞ்சல் பலகை. பாதுகையினுடைய ரத்ன கிரணங்கள் இருக்கே அவைகள் தான் அந்த ஊஞ்சலை கோர்த்திருக்கக்கூடிய சங்கிலிகள். ஊஞ்சலை கோர்த்திருக்கக்கூடிய சங்கிலிகள். அருஹ்ய சஞ்சரதி ரங்க பதௌ சலீலம், பெருமாளுடைய வேடிக்கை அப்படி நடக்கிறாங்க இல்லையோ, அது ஊஞ்சல் ஆடுற மாதிரி தானே இருக்கு. இவனுடைய பிம்பம் அதுல வேற படுறது இல்லையோ. அந்த புரேஷு யுகபது சுதுருஷோ பஜந்தே தோலாதிரோஹண ரசோ தொய் பிம்பிதாங்கியா, முன்னும் பின்னும் அப்படி ஆலோலம் பண்றது அது டோலாதிரோகணம். அந்த டோலையில் ஊஞ்சலில் அசைவதை போன்று அந்த புற பெண்களுக்கு ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறது, ஆனந்தத்தை கொடுக்கிறது என்று வர்ணித்தார். அதற்கு மேல இதுவரை அர்ச்சாவதார அனுபவங்கள் எல்லாம் சாதித்தார். இப்ப மறுபடியும் விபவாவதார விஷயத்தை ஒரு அற்புதமான விஷயத்தை கொண்டு வர, பரதன் பாதுகைய ஆராதிச்சான். ரொம்ப ரொம்ப ரசமான விஷயம். பரதன்றவன் யாரு? பாதுகா சேவகன். யாவன்ன சரணோ பிராதுஹு பார்த்திவ வியஞ்சனான் விதோ சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி. சங்க சக்கர கதா பத்ம ரேகைகளினாலே அடையாளமிடப்பட்ட பிரபுவினுடைய திவ்ய சரணாரவிந்தங்களை என்னுடைய சிரசில் தரித்துக் கொள்ளும் வரையிலும் எனக்கு சாந்தி கிடையாது, சாந்தி கிடையாதுன்னு சொன்னான் பரதன் மகாபாகவதோத்தமன். பிரதமோதாரணாய பக்தி பாஜாம்ன்றதாக சொல்லி பாதுகா சேவகனாக விளங்கக்கூடியவன் பரதன். அப்பேற்பட்டதான பரதனுக்கு ஒரு பெரிய சங்கடம் வந்துட்டு, அதாவது இந்த பத்தத்தில தி பெஸ்ட் அப்படி சொல்லுவோம், மீதிலாம் தோஷம் சொல்றேன் குறைச்சு சொல்றேன் நினைச்சு அதுக்கு நகி நின்றா நியாயம் இல்லை. இந்த பத்தத்தில தி பெஸ்ட் ஸ்லோகம். பரதன் என்ன பண்ணா, நந்தி கிராமத்து தான் வசிப்பேன் அப்படின்ட்டான். இன்னொன்னு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். பிரணத பரத மகுட தட சுகடித விகடித பாதுகா கிரியாபிஷேக நிர்வர்த்தித சர்வலோக யோக க்ஷேமா. சுவாமி தேசியன் சரித்த ஏதேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாசதா என்பதாக, இந்த பாதுகைதான் உலகத்தினுடையதான யோகக்ஷேமங்களை நடத்தி போற போகிறது என்று பரதனானவன் பாதுகா சேவகனாக தான் விளங்கினான். அப்ப பரதன் என்ன பண்ணுவான், நந்தி கிராமத்துல எந்த காரியம் பண்ணினாலும் அவன் என்ன பண்ணுவான், பாதுகையின் இடத்துல விண்ணப்பிக்காமல் எதையும் பண்ண மாட்டான். தான் பாதுகா சேவகன் தான், ராஜ்யம் என்பது பாதுகை ராஜ்யம் தான், ராமராஜ்யம் தான் அது. பரிவேத்தார மாத்மானம் மேனே ஸ்ரீகரநாத் புவகான காளிதாசன், தமையனானவன் தகுதி படைத்தவனாக எல்லா விதமான தகுதியுடன் கூடியவனாக தமையன் இருக்கும் பொழுது அந்த தமையனை விடுத்து ஒரு தம்பி கல்யாணம் செய்து கொண்டானே என அவனுக்கு வரக்கூடியதான தோஷத்திற்கு என்ன பேரு, பரிவேத்ரு தோஷம் என்பதாக பேர். அதனால ராமன் இருக்கும் பொழுது தான் ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டானே ஆனால் தனக்கு பரிவேத்ரு தோஷம் வந்துடும். பரதன் என்ன பண்ணா, தான் ஏத்துக்க மாட்டேன், அப்ப பாதுகா சேவகனாக பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து எல்லாவற்றையும் பாதுகையினிடத்துல விண்ணப்பம் செய்வான் பரதன். ததாகி யத்காரியம் உபைதி கிஞ்சித் உபாயணம் சோபகிருதம் மகாருகம் சபாதுகாப்யாம் பிரதமம் நிவேத்ய சகார பஷாத் பரதோ யதாவத். வால்மீகி சாதிக்கிற ததாகி யத்காரியம் உபைதி கிஞ்சித் உபாயணம் சோபகிருதம் மகாருகம்,
எந்த காரியத்தை எப்பொழுது செய்தாலும் எதுவா இருந்தாலும் யார் எந்த உபகாரங்களை கொண்டு வந்தாலும் எந்த தேசத்து ராஜாக்கள் வந்து இது சமாச்சாரம் அது சமாச்சாரம் இது வட்டி இது குட்டி அப்படின்றதாக சொல்லி அவர்கள் அந்த வட்டிக்கு உரியதான விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசினாலும் பரதன் பாதுகாத்துல நிவேதனம் பண்ணுவான். சபாதுகாப்யாம் பிரதமம் நிவேத்ய சகார பஷாத் பரதோ யதாவத். அந்த கணக்கு புத்தகம் வந்து நான் அம்மா பாருங்கம்மா இது வட்டி இந்த வட்டி போட்ட குட்டி இது என்ன அர்த்தம் இந்த வட்டிக்கு மேற்கொண்டு அவன் வட்டி கட்ட தவறினால மேற்கொண்டு வட்டி போட்டிருக்கான். அதுக்கப்புறம் இவன் வந்து அவன் கொண்டு கொடுத்தான் இவன் வந்து நம்ம கிட்ட வசூல் பண்ணான் அவன் வசூல் பண்ணான் அப்படின்னு அந்த கணக்கெல்லாம் பாதுகாதே விடுத்து விண்ணப்பிப்பான் பரதன். கார்த்தால சாயங்காலம் மத்தியானம் எல்லா காலங்களிலும் பாதுகையை சேவிப்பான். பாதுகையுடைய நியமனம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் அவன் பண்ண மாட்டான். தத்ர சிம்ஹாசனோ தத்ர சிம்ஹாசனோ சிம்ஹாசனே நித்யம் பாதுகே ஸ்தாப்ய பக்திதா பூஜயித்வா யதா ராமம் கந்த புஷ்பாட்சதாதிபிஹி ராஜோபசாரோச்சாரைரகிலைஹி பிரத்யகம் நியதௌ விரதா பலமூலாசனோ தாந்தா ஜடாவல்கலதாரகா. இது அத்யாத்த ராமாயணத்துல வர்ணிக்கிறது. ராமாயணத்துல எத்தனை ராமாயணங்கள் உண்டு இல்லையோ அதுல ஒரு ராமாயணம் அத்யாத்த ராமாயணம். ச சிம்ஹாசனம் தத்ர சிம்ஹாசனே நித்யம் பாதுகே ஸ்தாப்ய பக்தி தா. சிம்ஹாசனத்துல பாதுகைகளை பட்டாபிஷேகம் செய்து வைத்து பூஜயித்வா யதா ராமம் கந்த புஷ்ப அக்ஷதாதிபிஹி ராமனை போல அந்த பாதுகைக்கு கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் அக்ஷரைகள் இதை கொண்டு எப்பொழுதும் அர்ச்சனை பண்ணுவான். ராஜோபச்சாரை ரகிலைஹி பிரத்யம் பிரத்யகம் நியதௌவிரதா சமஸ்தவிதமான அந்த உபச்சாரங்களையும் சமர்ப்பிப்பான். பலமூலாசனோதாந்தா பழங்கள் அவன் ஒரு காய்கனி கிழங்க தான் சாப்பிடுவான். தரையில தான் படுத்துப்பான் தரையில தான் தூங்குவான் எழுந்திருப்பான். அந்த ஸ்தானமே எப்படி இருக்கா கதம் அபரராத்திரேஷு சரவியாம் அவகாகதேன்னு அந்த அந்த கோதாவரியில போய் அந்த சரையூல போய் தூக்குனு உழுந்து எழுந்து ஓடி வருவான்னு பரதனுடைய விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு தூரம் பாதுகா சேவகனா இருக்கக்கூடிய பரதனுக்கு இப்ப இந்த பாதுகைக்கு கைங்கரியம் பண்ணச்சே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதுதான் சுவாமி இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறது. என்ன சுவாமி பிரச்சனை அப்படின்னாரு? ஒண்ணுமில்ல, நான் சிம்மாசனத்துல ஏற மாட்டேன், எனக்கு சிம்மாசனம் கிடையாதுன்னு சொன்னாலும் பரதன் பாதுகை கிட்ட வந்து குடிஞ்சு விண்ணப்பம் பண்றான், அதுக்கு உபச்சாரங்கள் சமர்ப்பிக்கிறான், அதுக்கு பூஜனைகள் பண்றான். அப்ப பரதனுடைய பிம்பமானது அந்த பாதுகையின் மீது படும் பொழுது பரதன் தான் சிம்மாசனத்தில் இருப்பதை போன்றதான அந்த காட்சியை பார்த்து அச்சோ நாம இப்படி ஒரு அவசாரப்படுறோமேனு பயப்படுறான். எந்த சிம்மாசனத்துல ஏறமாட்டோம்னு பிரதிஜை பண்ணி நான் உட்கார்ந்துட்டு இருக்கணும், இப்ப பாதுகை என்ன பண்ணிட்டா அந்த சிம்மாசனத்துல என்ன ஏத்தி உட்கார வச்சுட்டாளே அப்படின்னு பரதன் நடுக்கிறான். எதை பார்த்து? தன்னுடைய பிம்பத்தை பார்த்து. காலேஷு ராகவ பதாவணி பக்தி நம்ரஹா காரியாணி தேவி பரதோ விநிவேதயம் ஸ்தே த்வத்ரத்ர பிம்பிததயாபி முஹுர்ஸ்வகீயாம் ராஜாசனஸ்திதமவேக்ஷ பிருஷம் லலஜ்ஜே ராஜாசனஸ்திதமவேக்ஷ பிருஷம் லலஜ்ஜே. தான் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதாக தான் நினைத்து ஏன்னா அந்த பிம்பத்தை பார்த்ததுனால ராஜாசனஸ்திதி அபேக்ஷ பிருஷம் லலஜ்ஜ. சுஷூ இப்படி ஒரு பாபம் உண்டா? நான் எவ்வளோ பெரிய பாபம் பண்ணிட்டேன், ஐயோ நான் அந்த மாதிரி பாபம் பண்ணிருக்கூடாது சுவாமி, நான் பண்ணது தப்புனா சுவாமி, இப்படி வந்து நான் சிம்மாசனத்தில் போய் உட்கார்ந்துக்கிற மாதிரி ஆயிடுத்து என்று பரதன் அம்மா பாதுகையே உன்மீது பதிந்ததான தன்னுடைய பிம்பத்தை பார்த்து அவன் வெட்கத்தை அடைகிறான் என்று சுவாமி சாரிக்கிறார். அவன் வெட்கத்தை அடைகிறான் என்று சுவாமி அதை சாரிக்கிறார். அது ஒரு அழகு, அது ஒரு விசேஷமானது. இப்போ மேல பல பாஷணங்கள் பல ஸ்லோகங்கள்ல பல அர்த்த விசேஷங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு. அதான் நாம் அடுத்த உபன்யாசத்துல நாம் அனுபவிப்போம் ஆச்சாரியாருடைய அனுகிரகத்துல. இந்த பத்ததி அடுத்த உபன்யாசத்துல இந்த பத்ததியானது பூர்த்தியா அடுத்தது காஞ்சன பத்ததியானது ஆரம்பமாகும். கவிதா கே சிம்ஹாய கல்யாண விசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீ கிருஷ்ண மார்க்கம் கருணாலயந்தம் வேதாந்த ரிக்மம் சுமதீரவந்தம் மத்ஸாவிதானம் விருஷாம் வரேண்யம் ஸ்ரீ பாஷ்ய சிம்ஹம் நமாமி நித்யம். சுவாமி தேசிகனின் சங்கல்ப சூரியோதயம் உபன்யாசம் பை ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி.
ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில் மெம்பர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒளிபரப்பாகிறது.